ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 10.5 4வது கணக்கு பார்க்கலாம். ரொம்பவுமே எளிமையான ஒரு 2 மார்க் கேள்வி. தீர்வு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ரூட்டு 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை ரூட்டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஆல்ரெடி ஒரு தடவை வகையிடல் பண்ணப்பட்டிருக்கு, டிஒய் பை டிஎக்ஸ்னே கொடுத்துட்ருக்காங்க. அப்போ ஆல்ரெடி ஒரு தடவை வகையிடல் பண்ணியிருக்கிறாங்க. உங்கள் ஒரு தடவை டிஃபரன்ஷியேஷன் நடந்திருக்கு, பண்ணனால தான் டிஒய் பை டிஎக்ஸ்னு அங்கே இருக்குது. கரெக்டாக ஒரு தடவை வகையிடல் பண்ணிட்டோம்னா அதை நம்ம பொதுவாக டிஒய் பை டிஎக்ஸ்னு குறிப்பிடுவோம். இதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிறப்ப அப்போ ஒரு ஸ்டெப்பாக பின்னாடி போகணும். இதோடைய ஒரிஜினலாக என்ன கேள்வி, என்ன ஃபார்முலா இருந்திருக்கும், அப்போ வகையிடல் பண்ண முத மாடல் எனக்கு நீ கொடுத்துருக்குற, அப்போ ஆரம்பத்தில் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணலான்னா, எல்லாத்தையும் ஒய் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோ, எக்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடு. அப்போ டிஒய் இங்கே ஒய் ஸ்கொயர், ஒய் இங்கே ஒன்று இருக்குது, ஒய் ஸ்கொயர்ன்ட்டு அது மேலே இருக்குது இல்லையா, வகுத்தலுக்கு மேலே இருக்குது. அவன் ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்தான்னா வகுத்தலுக்கு மேலே இருக்கான். நல்லா கவனி, வகுத்தலுக்கு மேலே இருக்கிறவன் அப்படியே கீழே போயிடுவான். ஓகேவா? அதே மாதிரி இங்கே வகுத்தலில் கீழே இருக்கான் இல்லையா, அவன் இந்த பக்கம் போகிறப்ப வகுத்தலில் மேலே போயிடுவான். புரியல அப்படின்னா இன்னொரு ஸ்டெப், இன்னொரு விதமாக சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்க. டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். வகுத்தல் இருக்கு இல்லையா, அது ஈக்குவல் டு தன்னா என்ன ஆகிடும், பெருக்கல் ஆகிடுமா? அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் பெருக்கல் ரூட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு ஆகிடுமா, ஈக்குவல் டு ரூட் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர். மீதி அந்த பக்கம் அது மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல டிஒய் பெருக்கல் இருக்கு இல்லையா, அவன் ஈக்குவல் டு டிஒய் தானே என்னாவான், ரூட் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை டிஎக்ஸ்னு அப்படியே இருக்கும். இந்த பக்கம் டிஒய் மட்டும்தான் தடை மாறப்போகுது. அப்போ இந்த பக்கம் தான் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை டிஒய்னு வந்துடும். ரெண்டு பக்கமும் நான் மேலே கதை கீழேயும் கீழே கதை மேலேயும் மாற்றி எழுத போகிறேன். அப்போ டிஎக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு டிஒய் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர். எதுக்காக நான் மாற்றுறோம் அப்படின்றப்ப, எனக்கு இது ஒரு ஸ்டெப்பு பின்னாடி போகணும். இங்கே ஆல்ரெடி வகையிடல் நடந்திருக்கு. நார்மலாக அந்த ஃபார்முலா இப்படி இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்படி இருக்குது, எனக்கு அவன் எப்படி கொடுத்துருக்காங்க கேள்வினா, டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு தடவை பின்னாடி போகணும், இதை பழைய மாதிரி கொண்டு போகணும். ஒரு வகையிடல் செய்யப்பட்ட ஒரு மதிப்பை பழைய மதிப்புக்கு கொண்டு போகணும். டிஃப்ரென்ஷியேஷன் செய்யப்பட்ட ஒரு வேல்யூவுக்கு ப்ரீவியஸ் வேல்யூ போகணுன்னா அதை நீ தொகையிடல் பண்ணும். ஏன்னா வகையிடலும் தொகையிடலும் ஆப்போசிட், டிஃபரன்சியேஷனும் இன்டகிரேஷனும். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணப்பட்ட ஒரு வேல்யூவை மாத்திரம்னா இன்டகிரேட் பண்ணும். வகையிடல் பண்ணப்பட்ட ஒரு மதிப்புக்கான ஒரிஜினல் மதிப்புக்கு போனோம்னா நீங்கள் தொகையிடல் பண்ணும், இன்டகிரேஷன் பண்ணும். இதுக்கு ஃபார்முலா இருக்குது. டிஎக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருடைய ஃபார்முலா வந்து சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ். இங்கே அதுலேயே ஒயில் இருக்குல்லையே, அப்போ இந்த பக்கம் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒயின்னு வந்துடும், அந்த பக்கம் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்துடும். ப்ளஸ் சி, ஏன்னா தொகையில் நடந்திருக்குன்றது காட்டுறது ப்ளஸ் சி. இங்கேயும் சி போடலாம். மாறிலி எங்கே போட்டாலும் ஒரே மதிப்பு தான் கொல்ல போகுது, அதனால் நான் ஒரு இடத்துல மட்டும் போட்டிருக்கேன். இவ்வளோதான். நீ இதை இப்படி கூட எழுதலாம், சைன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு கூட எழுதலாம். மாறிலி எங்கே போட்டாலும் அதோடைய மதிப்பு மாறாது, ப்ளஸ் இருந்தாலும் மைனஸாக இருந்தாலும் அது ஒரே, அது மாறிலி, அவ்வளோதான். ஓகே, அது இதை அடையாளமே என்னென்னா, இந்த மதிப்பு தொகையிடல் செய்யப்பட்டுள்ளது, இன்டகிரேஷன் நடந்திருக்கு அப்படின்றத காட்டுறதுக்கு தான் இங்கே வந்து சி போடுறது. இவ்வளோதான் இந்த கேள்வி. தீர்க்க சால்வ் பண்ணணுன்னா ஏதோ ஒன்று பண்ணி அந்த இடத்துல டிஃப்ரென்ஷியேட் பண்ணப்பட்டிருக்கு, வகையிடல் பண்ணப்பட்டிருக்கு. தீர்வு கண்டுபிடிக்கணும்னா வகையிடல் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். அவ்வளோதான் ஆன்சர். ஃபார்முலா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுன்னா இந்த கணக்கு ரொம்ப எளிமையாக உங்களுக்கு முடிஞ்சிடும். இதனால் பார்த்துக்கோங்க. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு கணக்கில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.